வராகி அம்மன் அருள்வாக்கு. ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, வாழ்வில் வெற்றி பெற 8190077766. ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கொடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு என்ன இருக்குன்றது நம்ம சொல்லுவாங்க சார். சார், கடந்த பல பதிவுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து சைனாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போது நடக்கணுங்க. இப்போ சைனாவில் இந்த கொரோனா அதிகமாக பரவி லாக்டவுனே ஆயிடுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனாவில் அங்கே இறந்துட்டு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதாவது புது வைரஸ் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு புது வைரஸ் வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி புது வைரஸும் அங்கே வந்தாச்சு சார். இப்போ நம்முடைய இந்தியாவிலும் அதனுடைய தாக்கம் இருக்குமோ என்னவோன்னு மத்திய மாநில அரசுகள் பல விதமான கட்டுப்பாடுகளை போட்டிருக்கு. முகமூடி போடணும், மாஸ்க் போடணும், இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இப்படி பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு சார். இங்கேயும் வந்து இப்போ பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இது வந்து இந்தியாவை எப்படி பாதிக்கும் சார், உலகத்தை எப்படி பாதிக்கும், என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். இதோட தாக்கங்கள் லைட்டாக வரதை செய்ய நான் பயம் இல்லை. டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா, அதெல்லாம் மகாராஷ்டிரா, சின்ன சின்ன புள்ளிகள் ஒரு துளி திறமை ஏறும். ஆனால் பயப்படாத விஷயம் இல்லை, கண்டிப்பாக பயப்படாது. இந்த குளிர்னால இது வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறத தவிர அதனால் பிறகுனால இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு புது வைரஸ் ஒன்று வருது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது வைரஸ் வந்து ஒன்று வரப்போது. அதுதான் மிகப்பெரிய. ஆனால் அது இந்தியாவில் கிடையாது. அதற்கான மெயினாக ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஒரு உருவாகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் அதனால் எந்த ஒரு பீதியும் மக்கள் தேவையில்லை. இருந்தாலும் இப்போ அது மெயின்டெனன்ஸ் நம்ம புரிதான், இந்த மாஸ்க் போடுறது, அது வழி போகிறது, ஒன்று கொஞ்ச நாளைக்கு தான், அது கூட ஒழிப்பு தினமாக கொண்டாடக்கூடிய நிலம் வந்துடும். தமிழ்நாட்டிலேயும் அரசியல் குழப்பங்கள் வரப்போகுது. அதுவும் அடுத்த வாரத்துலேருந்து சில அரசியல் குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வடநாட்டில் ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆக போகுது. மூணு மாநிலம், அதில் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து பெரிய பிரச்சனையாவார். அது இல்லாமல் ஒரு கவர்னர் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கான வழியும் நடக்க போகுது. அதெல்லாம் ஒரு நடிகர் சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அது மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் இன்னொன்று ஒரு பள்ளி வளாகத்தில் திரும்ப சுட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம்,
திரும்பி ஒன்று ஒன்று நடக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கிங் எய்மி நென் எய்மி ஹேடா உங்க எய்மி ஹேடா உங்க நெய் நெய் உங்க ட்ரெய் நெய்மி ஹேடா இங்க நெய் மிங் நெய் புங்க கங்க ரேப்பு நெய்டா இங்க நெய் எய்மி ஹேடா இங்க எய்மி ஹேபி. உலக அளவில் வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டோம், இது வரைக்கும் பார்க்காத பணியை பார்க்க போகிறாங்க. ஸோ உலகம் இது வரைக்கும் பார்க்காத இந்த 25ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய பணி உருவாகிறத பார்ப்போம். இங்கிங் எய்மி நென் எய்மி ஹேடா இங்க ஹேடா கண்ணங் தேக்கு நெக்கேடா இங்க தேங்க ஹேடா இங்க ரேடு ஹேடா இங்க ரேடு ஹேடா இங்க நீங்க எய்மி ஹேடா இங்க நெங் ரேடு ஹேடா அங்கங்க கங்க எய்மி ஹேடா இங்க ரேங்க வட்டேம்பி ஹேடா இங்க எய்மி ஹேடா இங்க தேங்கு ஹேடா இங்க திங் என் ஹேடா இங்க மீட்டிங் எய்மி ஹேமி. இன்னொரு 5 நாளில் கடலூர் மாவட்டங்கள் அங்கங்கே சில மழைகள் பெய்யறதை நம்ம பார்க்கலாம். அடுத்த மாதம் எண்ணில் மிகப்பெரிய மழை நார்த்துலேயும் அது சைட்லேயும் காத்திருக்கு. இன்னொன்று கண்டிலையும் மழை வர்றதையும் நம்ம பார்க்கலாம். எதிர்பார்க்காத அளவுக்கு தங்க ஏறப்போகுது, அந்த ஒரு அளமையும் இருக்குது. எதிர்பார்க்காத வெள்ளி தங்கங்கள் ஏறினாலும் பங்கு சந்தைகள் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும், அதுவும் ஓரளவுக்கு ஸ்டெடியாகும், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் விழுந்துடும். ஸோ அடுத்த மாதம் முழுக்க பங்கு சந்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், மேலே ஏறி கீழே விழுந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இங்கிங் எய்மி சனியோட மாற்றம் ஒரு புது அறிவியலோட வழி வந்து செல்வாங்க. அந்த ஏன் என்று ஸ்டார்டிங்லே ஒரு நல்ல நியூஸ், அறிவியலில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் நமக்கு கிடைக்கும். ரெண்டு நாடுகள் கொரோனா வழியில் பாதிப்பு வரும், அதனால் எந்த ஒரு தடையும் இல்லை, நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, பயப்படாதீங்க. இந்தியாவில் இதை பற்றி கவலை இல்லை, இந்தியாவில் சில இடங்களில் வந்தாலும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இன்னும் சைனாவில் பிரச்சனை வளாகம் வணிக வளாகங்கள் எல்லாம் மூடிடுவாங்க, நிறைய பிரச்சனையை உருவாக்கக்கூடியதை அடுத்த மாதத்துல இருந்து பார்க்க போகிறோம். மிகப்பெரிய குழப்பம் சைனால ஏற்படும். அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் இல்லை ஜனாதிபதி அவருக்கு மிகப்பெரிய நோயும் வந்துடப்போது அவருக்கு பிரச்சனை உருவாகிறத பார்க்க போகிறோம். உலக நாடுகள் அச்சுறுத்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு போரோட வழி, உலக நாடுகளில் வழி வந்து அது குறைஞ்சிரும், அதை பற்றி பயம் இல்லை, போரை பற்றி வராது. ஆனால் அந்த பயங்கரமான குழப்பத்தை அமெரிக்கா இல்லை ரஷ்யா அந்த உக்ரைன் இதெல்லாம் ரொம்ப ஒரு குழப்பமான நிலைமையை உருவாக்குவாங்க, அதை பற்றி கவலை வேணாம். தமிழ்நாட்டில் ஒரு ஆலயத்தோட வழியில் சின்ன குழப்பங்கள் ஏற்படுது, அந்த நிலையும் பார்க்கலாம். கண்டிப்பா அதுவும் வெளிநாட்டில் அமெரிக்கா இந்தோனேஷியா இன்னொரு கண்ட்ரியில் மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய அளவு இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு வரதை பார்க்க போகிறோம்.
சூட்டோட தன்மை ஒரு இடத்துல வாழ்க்கைனா உருவாக போகுது. சூரியன் குதிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையை அடுத்த வருஷம் நாசா வந்து சொல்லும். ரொம்ப கொதிநிலை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கு. வானவியல ஒரு முக்கியமான ஆராய்ச்சி ஒன்று நடக்குது, அதாவது சக்சஸ் நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு போர் விமானம் ஒன்று பிரச்சனையாக போகுது, அது விழுந்துடலாம். அதே நேரத்தில் ஒரு கப்பல் வந்து போர்க்கப்பலாக இருக்கலாம், இல்லைன்னா கப்பல் ஒரு இதில் வந்து மாட்டிக்க போகுது, அந்த மாதிரி நிலைமையும் பார்க்கலாம். என்ன எண்ணெய் வரக்கூடிய ஆயில் வரக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய எண்ணெய் எடுக்கக்கூடிய இடத்துலையே எண்ணெய் வந்து பற்றாக்குறை வரப்போது கொஞ்சம் பிளாக் வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து எண்ணெய் கிடைக்கிறதுக்கு ஒரு நூல் போல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரு தியேட்டர் வழியாக சில ஆளுங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, அந்த குழப்பத்தை ஏற்படுறதே நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே அகஸ்தியர் படித்தார். இன்னும் அடுத்த வாரம் நம்ம ஜான்வரி பிறக்க போகுது, அதை பற்றி நான் படிக்க போகிறேன். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்றைக்கி இந்த ரீடிங்கில் சொல்லும்போது சொன்னீங்க, இப்போ ரஷ்ய உக்ரைன் போகிறாங்க, பயங்கரமான குழப்பம் ஏற்படும். இப்போ ரஷ்யா வந்து போரை நிறுத்துறதுக்கான யோசனையில் இருக்குது, அந்த அதிபர் புதின் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு சார், இது எப்படி இருக்கும்? அதுதான் நல்லது, அதுதான் நிறுத்துவோம். எல்லாம் பயப்படுறீங்க, ஆனால் பயட வேணாம்னு சொல்லிட்டார். எல்லாம் வந்து அச்சுறுத்தல் பண்ணுற மாதிரி அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க, ஆனால் பயட வேணாம். அப்புறம் சார், இந்த சீனாவில் இருக்கிற பெரிய தலைவர்களுக்கு நோய் வரும். ஆமாம், சீன அதிபருக்கு ஏதாவது அது கொரோனாவோட அவருக்கு உடம்பு ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேருக்கு முக்கியமான பதவியில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் இந்த கொரோனாவினுடைய கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப கடுமையாகிட்டு இருக்கிறத பார்த்தா லாக்டவுன் வருமா, இல்லை பயமுறுத்தல் இருக்குமா? கண்டிப்பாக பாதிப்பு இல்லை. இந்த டிராவல்ஸ் வரவங்க டிராவலர்ஸ் தான் நம்ம செக் பண்ணிக்கணும், மற்றபடி எந்த ஒரு குழப்பம் இருக்காது, தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அரசு சொல்கிற மாதிரி மாஸ்க்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணால் இது பாதிக்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம அரசு என்ன பண்ணதோ அதுக்கான வழிமுறைகள் எடுத்துகிட்டு வந்தாவே போதும். ஓகே சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும், கோடான கோடியர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. அகஸ்தியர் சொல்வார். வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.